ஹலோ மக்களை வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல் இனி நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆன உப்பு புலி காரம் அப்படிங்கிற வெப் சீரிஸ் ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க இந்த சீரிஸில் ஒன் ஆயிஷா நவீன் தீபிகா ராஜயப்பா யோகி இப்படின்னு ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க இந்த சீரிஸ் டைரக்ட் பண்ணவர் ரமேஷ் பாரதி இந்த சீரிஸோட ரிவியூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கல சப்ரேட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ ரிவியூக்குள்ள போகலாம் சீரிஸோட கதையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஒன் ஒன் நாலு பசங்க மூணு பொண்ணுங்க ஒரு பையன் இவங்க ஒரு மெஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க மூத்த பொண்ணு ஆயிஷா அட்வொகேட்டா இருக்காங்க அவங்க கல்யாணமே பண்ணாம சுத்திட்டு இருக்காங்க சோ இவங்க வலுக்கட்டாயமா மாப்பிள்ள பார்க்கணும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில இருக்காங்க ஆனா ஆயிஷாக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃபிரெண்ட் இருந்து அதோட பிரேக்அப் பண்ணிட்டாங்க சோ அதுல இருந்தே அவங்க வெளியே வரல அதே மாதிரி ரெண்டாவது பொண்ணு ஜிம் ட்ரைனரா இருக்காங்க ஆயிஷாக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஹாப்பியா இவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்காங்க மூணாவது பொண்ணு தீபிகா இவங்க வேலை தேடிட்டு நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க பையனா வர தான் நவீன் இவர் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக படிச்சுட்டு இருக்காரு இந்த ஃபேமிலியில இந்த நாலு பசங்களை சுத்தி தான் கதை நடந்துட்டு இருக்குது அப்படியே கட் பண்ணா இன்னொரு சைடுல ஆயிஷாவோட பாய் ஃபிரெண்டா வரவர் டிவி சேனல் சேனல்ல இருக்காரு அவர் பண்ற எல்லாமே பிளாப் ஆகுது ஒரு பெரிய பிரச்சனைகளும் மாட்டிக்கிறாரு தான் ஆயிஷாவை மறுபடியும் அவர் மீட் பண்றாரு அதே மாதிரி ராஜயப்பா ஒரு சினிமா ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாரு ஆனா அவருக்கு ஆக்டிங் சுட்டு போட்டாலும் வர மாட்டேங்குது இதெல்லாம் தான் அந்த கேரக்டர்ஸோட இன்ட்ரோடக்ஷன் சோ இப்போ ஒரு பாயிண்ட்ல இவங்க நடத்திட்டு வர மெஸ் ஒரு ரெண்டட் ஏரியா சோ அந்த ரெண்டட் ஏரியாவுக்கு ஒரு பிரச்சனை வருது அந்த ஓனர் வந்து வேற கை கைமாத்தி விட்டுறாரு அதனால அந்த மெஸ் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வருது சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இந்த சீரிஸோட மிச்ச கதை இப்போதைக்கு நாலு எபிசோட் தான் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த நாலு எபிசோட கதை தான் இது இதுக்கு இதுக்கப்புறம் போக போக எவ்ரி தேர்ஸ் டே நிறைய எபிசோட் ரிலீஸ் ஆக போகுது இப்ப இந்த சீரிஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கலாம் மொதல் பாசிட்டிவ் தோன்றது ஃபேமிலி பாண்டிங் அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க இப்ப வர சீரிஸ்ல இந்த மாதிரி ஃபேமிலி பாண்டிங் ரிலேட்டடான சப்ஜெக்ட் ரொம்ப வர்றது ரொம்ப கம்மியா இருக்குது இந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு சீரிஸ் வர்றது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருந்தது சில ஹியூமர்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தது ஆக்டிங்க பொறுத்த வரைக்கும் பொன்வண்ணன் வழக்கம் போல ஸ்கோர் பண்ணிருக்காரு அண்ட் சப்போர்ட்டிங்கா வர தீபிகா அவங்க பாட்ட நல்லாவே பண்ணிருக்காங்க நவீனோட ஆக்டிங்கும் நல்லாவே இருந்தது சினிமோட்டோகிராஃபி ரொம்பவே சூப்பரா இருந்தது ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்தது பாக்குறதுக்கு இதுல தான் சீரிஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ் சைட் பாக்கலாம் முதல் நெகட்டிவா தோன்றது சில சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்தது சிப்லிங்ஸோட பாண்டிங்க காட்டணும் அப்படிங்கறதுக்காக ஒரு சீன் வச்சிருப்பாங்க அதை நம்மளால கொஞ்சம் கூட ரிலேட் பண்ணவே முடியாது ஏன்னா அவ்வளவு செயற்கையா இருந்தது அதே மாதிரி காமெடி ஓரளவுக்கு தான் ஒர்க் அவுட் ஆயிருக்குது நான் சொன்ன மாதிரி நிறைய காமெடிஸ் வந்து ஒர்க் அவுட்டே ஆகல நிறைய மெயின் கேரக்டர்ஸ் வந்து நடிக்க ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது ரொம்ப ஆர்டிபிஷியலா அப்பட்டமா தெரிஞ்சது அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு நேச்சுரலான பெர்ஃபார்மன்ஸே இல்ல மொத்தத்தில் இந்த சீரிஸை பத்தி சொல்லும் அப்படின்னா வந்த நாலு எபிசோட் கொஞ்சம் சுமாரா இருந்தது அப்படின்னா சொல்லலாம் இப்போ ஃபர்தரா வர எபிசோட்ஸ் வந்து இன்னும் சூப்பராக இருந்தது அப்படின்னா நல்லா இருக்கும் அதுக்கு நம்ம இன்னும் அடுத்த தேர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எபிசோடும் ஆவரேஜா ஒரு டுவெண்ட்டி டூ மினிட்ஸ் டு டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் ஓடுது அதனால ஒரு குயிக் வாட்சாக தான் இருக்கும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பை டேக்